ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம ஐடிஎஃப்டி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம டிஎஃப்டி ஆல்ரெடி பார்த்தோம். டிஎஃப்டியில் டிஐடி மெத்தட் பார்த்தோம், டிஐஎஃப் அல்காரிதம் பார்த்தோம். இப்போது ஐடிஎஃப்டி பார்க்க போகிறோம். ஐடிஎஃப்டினா ஆல்ரெடி நான் சொன்னேன், காம்ப்ளெக்ஸ் வேல்யூக்கு மட்டும் ஜேக்கு மட்டும் சைனை மாற்றணும், ஓகேவா? அவுட்புட்டை என்னால் டிவைட் பண்ணணும், மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான். இப்போது ஃபைண்ட் தி ஐடிஎஃப்டி ஆஃப் தி சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் கே கொடுத்துருக்காங்க. இங்கே கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஸ்மால் எக்ஸ் ஆஃப் என்னு கண்டுபிடிக்கணும். 8 கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஈக்குவல் டு 8, இதை பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர், டிஐடி அல்காரிதம்னாலே அது பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் தான். பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஐடிங்கிறதுனால இன்புட் வந்து பிட்ரிவர்சல் ஆர்டர் 0 4 2 6 1 5 3 7 எழுதிட்டோம், ஓகேங்களா? அந்த மாதிரி அவுட்புட் வந்து நேச்சுரல் ஆர்டர், ஓகேவா? பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டில் 4 செட் பட்டர்ஃப்ளை, அடுத்ததில் 2 செட்டு, அடுத்ததில் 1 செட் பட்டர்ஃப்ளை. டோட்டல் ஃபேக்டர் இங்கே W8 பவர் 0, இங்கே W8 பவர் 0 W8 பவர் 2, இங்கே W8 பவர் 0 W8 பவர் 1 2 3, ஓகேவா? இப்போ ஐடிஎஃப்டினா இந்த இடத்துல எல்லாமே ஸ்டார். இது வந்து ஐடிஎஃப்டிங்கிறதுனால இந்த பக்கம் ஸ்மால் எக்ஸு, இந்த பக்கம் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே, இது ஸ்மால் எக்ஸ் ஆஃப் என். இங்கே எல்லாமே காஞ்சுகேட், ஸோ எல்லாமே ஸ்டார் வேல்யூ. அதாவது ஜேக்கு மட்டும் நம்ம சைன் மாற்ற போகிறோம், அது அதனால் காஞ்சுகேட் எடுக்கணும். எல்லாமே காஞ்சுகேட், எக்ஸ் ஸ்டாரு, எக்ஸ் ஸ்டார்னாலே காஞ்சுகேட் வேல்யூ தான் எல்லா இடத்துலையுமே போடணும், ஓகேவா? அதுமாரி அவுட்புட்டும் உங்களுக்கு காஞ்சுகேட்டில் தான் கிடைக்கும். ஸோ அவுட்புட்டை என்னால் டிவைட் பண்ணணும். இங்கே என் ஈக்குவல் டு 8ங்கிறதுனால 8 போட்டிருக்கேன், ஓகேங்களா? 8ஆல் டிவைட் பண்ணணும். இந்த ஆன்சரு கிடையாது, இது என்னோடய வேல்யூ. இந்த ரெட்டில் எழுதியிருக்கிறது மட்டும் என், ஓகேவா? என் பாயிண்ட் டிஎஃப்டி. ஸோ 8 பாயிண்ட் டிஎஃப்டிங்கிறதுனால 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போது இன்புட் எக்ஸ் ஆஃப் 0, ஓகேவா? எக்ஸ் ஆஃப் 0 வந்து கொஷினை பார்த்திங்கன்னா 7, ஸோ 7 போட்டோம். எக்ஸ் ஆஃப் 4 வந்து 1, ஸோ 1 போட்டிங்க. எக்ஸ் ஆஃப் 2 பாருங்கள், கொஷினில் எக்ஸ் ஆஃப் 2 மைனஸ் ஜேன்னு இருக்குது, நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், ப்ளஸ் ஜே போட்டிருக்கோம், புரியுதா? எக்ஸ் ஆஃப் 2 வந்து மைனஸ் ஜே இருக்குது, ப்ளஸ் ஜே போட்டிருக்கோம். அது மாதிரி எக்ஸ் ஆஃப் 6 பாருங்கள், கொஷின் பாருங்கள், எக்ஸ் ஆஃப் சிக்ஸு இங்கே ப்ளஸ் ஜே இருக்குது, நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், மைனஸ் ஜே போட்டிருக்கோம். எக்ஸ் ஆஃப் 1, அடுத்து எக்ஸ் ஆஃப் 1 பாருங்கள், இதுதான் எக்ஸ் ஆஃப் 1, மைனஸ் 0.707 மைனஸ் ஜே 0.707 இருக்குது. இங்கே நம்ம மைனஸ் 0.707 ப்ளஸ் ஜீரோ ஜே 0.707, அதாவது ரியல் நம்பருக்கு சைனை மாற்றக்கூடாது, இமேஜினரிக்கு மட்டும், ஜேக்கு மட்டும்தான் சைனை மாற்றணும். கொஷினில் ப்ளஸ் கொடுத்தா இங்கே மைனஸ் போடணும், கொஷினில் மைனஸ் கொடுத்தா இங்கே ப்ளஸ் போடணும். அதே மாதிரியே போட்டுவிட்டு அதே ஆப்ரேஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஓகேவா? இங்கே பாருங்கள், டிஐடியா இங்கே ஏ ப்ளஸ் பி இன்டூ ட்ரிடில் ஃபேக்டரா, 7 ப்ளஸ் 1 இன்டூ ட்ரிடில் ஃபேக்டர், ஸோ 8. இங்கே 7 மைனஸ் 1, ஸோ 6 இன்டூ ட்ரிடில் ஃபேக்டர், ட்ரிடில் ஃபேக்டரோட வேல்யூ இங்கே 1 ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சிருவோம். அடுத்த ஸ்டேஜ் இந்த ஆன்சர் வச்சு, இங்கே 8 இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குது, ஸோ 8 ப்ளஸ் 0, இங்கே 8 மைனஸ் 0. அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 2J இருக்குது, அப்போ 6 ப்ளஸ் 2J, இங்கே ஒரு -1 இருக்குது, ஸோ ஜே ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 6 ப்ளஸ் 2 8 ஆகிடும், இந்த இடத்துல 6 மைனஸ் 2 4 ஆகிடும். அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணிங்கன்னா இங்கே 8 இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குது, இங்கே 8 ப்ளஸ் 0 8, இங்கே 8 மைனஸ் 0 8. இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜும் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு ஆன்சர் எப்படி எழுதுவோம், என் இன்டூ எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என் ஈக்குவல் டு, இதெல்லாம் வந்த ஆன்சர், ஓகேவா? இந்த வந்த ஆன்சரை இந்த 8 என் ஈக்குவல் டு 8 அதால் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் எக்ஸ் ஆஃப் என், ஏன்னா ஐடிஎஃப்டி கொஷின் வந்து கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க, ஓகேங்களா? நம்ம ஆன்சர் வந்து எக்ஸ் ஆஃப் என் எழுதும், ஓகே? தான் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்ருக்கேன் நான். இதெல்லாம் ஸ்மால் எக்ஸ், ஏன்னா இது ஐடிஎஃப்டி, ஓகேவா? டிஃப்ரென்சியேஷனுக்காக நான் மாத்துறேன். இதெல்லாம் ஐடிஎஃப்டி, இது ஸ்மால் எக்ஸு. இந்த பக்கம் நம்ம போடுறது கேபிட்டல் எக்ஸ்,
இதே டிஎஃப்டினா இந்த பக்கம் ஸ்மால் எக்ஸ், அந்த பக்கம் கேபிட்டல் எக்ஸ் இருக்கும். ஓகேவா? மற்றது எல்லாமே சேம் தான். இப்போ எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு எல்லாத்தையும் என்னால் 8 டிவைட் பண்ணுறோம். 8 எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதுறோம். இது டிவைட் பண்ணாலும் 0, டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1111110 x of n. ஓகே, தேங்க்யூ.